பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து 50 கேள்விகள், அதோடு கூட அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வாங்க நாம் கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அபிஷாக் எந்த ஊர், அபிஷாக் என்பவர் எந்த ஊர்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, சூனேம் என்ற ஊரை சேர்ந்தவர். ஒன்று ராஜாக்கள் 1:3 இருக்குது. அடுத்து 2வது கேள்வி, அதோனியாவின் தந்தை யார், அதோனியாவின் தந்தை யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆகீத், 1:5 இருக்கிறது. 3வது கேள்வி, அபியத்தார் செய்த வேலை என்ன, அபியத்தார் செய்த வேலை என்ன? இதுக்கு ஆன்சர் விடை வந்து ஆசாரிய பணி. ரெஃபரன்ஸ் வந்து 1:7. அடுத்து 4வது கேள்வி, சோகிலேத் என்பதன் அர்த்தம் என்ன, சோகிலேத் என்பதன் அர்த்தம் என்ன? அது வந்து ஒரு கல்லினுடைய பேர். 1:9. அடுத்து வந்து 5வது கேள்வி பார்க்கலாம். 5வது கேள்வி வந்து, சாலமோனின் தாய் பெயர் என்ன, சாலமோனுடைய தாயின் பெயர் என்ன? எல்லாருக்கும் தெரியும், பத்சேபாள், 1:11. அடுத்து 6வது கேள்வி, அதோனியா சாலமோனுக்கு என்ன உறவு? அதுக்கு ஆன்சர் வந்து சகோதரன், 1:10. 7வது கேள்வி, ராஜாவுக்கு முன் முகங்குப்புற விழுந்து வணங்கிய தீர்க்கதரிசி யார்? அந்த தீர்க்கதரிசியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து நாத்தான், 1:23 இருக்குது. அடுத்த கேள்வி, பெனாயாவின் தந்தை யார், பெனாயாவினுடைய தந்தை யார்? அதுக்கு ஆன்சர் வந்து போய்தா, 1:26 இருக்கிறது, போய்தா. அடுத்தது வந்து 9வது கேள்வி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள், அதை யார் சொன்னது? ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள், யார் சொன்னது? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தாவீது, 1:34. அடுத்து வந்து 10வது கேள்வி, தாவீது அரசாண்ட வருஷங்கள் எத்தனை, எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 ஆண்டுகள், 2:11 இருக்கிறது. அடுத்து வந்து 11வது கேள்வி, அபிஷாக் என்ற பெண்ணினுடைய ஊர் எது, 2வது அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு அந்த ஆன்சர் வந்து சூனேம் என்ற ஊர். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 2:17 இருக்கிறது. அடுத்து வந்து 12வது கேள்வி, ஓடிப்போன வேலைக்காரரை தேடிப்போன மனிதன் யார், அந்த மனுஷனுடைய பேர் வந்து சீமேயி, 2:39-40 இருக்கிறது. அடுத்து வந்து 13வது கேள்வி, சாலமோன் யாருடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தி, 3:1 இருக்கிறது. அடுத்து வந்து 14வது கேள்வி, சாலமோன் கிவியோனில் இருக்கிற பலிபீடத்தில் எத்தனை சர்வாங்க பலிகளை இட்டான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, 1000 பலிகள், 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது. அடுத்த கேள்வி 15வது கேள்வி, நாள் ஒன்றுக்கு உணவாக சாலமோனுக்கு அடிக்கப்பட்ட ஆடுகள் எத்தனை? அதாவது சாலமோனுக்குன்னா அவருக்கு மட்டும் இல்லை, அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக செய்யப்பட்ட உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து அடிக்கப்பட்ட ஆடுகள் மொத்தம் எத்தனை? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, 100 ஆடுகள், 4வது அதிகாரம் 23வது வசனம். அடுத்த கேள்வி 16வது கேள்வி, சாலமோன் சொன்ன நீதிமொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, 3000. அடுத்த கேள்வி 17வது கேள்வி, எருசலேம் ஆலயம் எத்தனை ஆண்டுகளில் கட்டப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து 7 ஆண்டுகளில், ரெஃபரன்ஸ் வந்து 6வது அதிகாரம் 37-38. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 18வது கேள்வி, சாலமோன் அரண்மனை கட்ட எத்தனை வருஷங்கள் ஆனது? அவர் வந்து கோயிலும் கட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து அரண்மனை கட்டுறாரு அவருக்காக, அது வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அரண்மனை கட்டுவதற்காக ஆன வருஷங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 13 ஆண்டுகள், 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது. அடுத்து வந்து 19வது கேள்வி, லீபனோன் வனம் என்பது என்ன, லீபனோன் வனம் என்பது என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து ஒரு மாளிகை, அதாவது சாலமோன் வந்து ஒரு மாளிகை கட்டுறாரு, அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு, அந்த அதுக்கு வந்து என்னென்னா, லீபனோன் வனம் என்பது அந்த மாளிகையினுடைய பேர். ஆன்சர் வந்து மாளிகை, 7:2 இருக்குது. அடுத்து வந்து 20வது கேள்வி, ஈராம் என்பவன் தந்தை யார், ஈராம் என்பவனுடைய தந்தை யார்? அதுக்கு ஆன்சர் வந்து கண்ணான், கண்ணான், ஓகேங்களா, 7:14 இருக்குது. 21வது கேள்வி, தேவாலய வாசல்களில் 2 தூண்களின் பெயர் என்ன,
தேவாலயத்தில் வாசல் வைக்கிறாரு. அந்த வாசலில் வந்து ரெண்டு பெரிய தூண்கள் இருக்குது என்ட்ரன்ஸில். அந்த தூண்களினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாகின் போவாஸ், 7:21 இருக்குது. அடுத்தது வந்து 22வது கேள்வி, விடுகதைகளால் சாலமோனை சோதிக்க வந்தது யார்? ரொம்ப ஞானி அப்படின்னு கேள்விப்படுறாங்க சாலமோனை. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வராங்க வந்து விடுகதைகளால் சாலமோனை சோதிக்க வந்தது யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேபாவின் ராஜஸ்திரி, 10:1 இருக்கிறது. 23வது கேள்வி, சீபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு எவ்வளவு பொன் கொடுத்தாள்? நிறைய திங்ஸ் எடுத்துன்னு வராங்க, அதில் வந்து பொன் வந்து எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. அது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 120 தாளந்து பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கு 10:10 இருக்கிறது ரெஃபரன்ஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 24வது கேள்வி, சீதோனியரின் தேவி யார்? சீதோனியரின் தேவி, அதாவது சீதோனியருடைய கடவுள் யார் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தரோத், 11:5 இருக்குது அஸ்தரோத். 25வது கேள்வி, கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக யாரை எழுப்பினார்? அதுக்கு ஆன்சர் வந்து ஆதாத், 11:14 இருக்கிறது. அடுத்த கேள்வி வந்து 26வது கேள்வி, செருகால் என்னும் பெயருள்ள விதவையின் மகனுடைய பெயர் என்ன? செருகால் என்னும் விதவையின் மகன் யார்? அந்த அம்மா பேர் வந்து செருகால், அவங்க வந்து ஒரு விதவையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் யார் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எரோபெயாம், எரோபெயாம். இதுதான் வந்து சாலமோனுக்கு அப்புறத்தரும் வர அரசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஸோ அதனுடைய துவக்கம் தான் இங்கே நடக்குது. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11:26. 27வது கேள்வி, சாலமோன் இஸ்ரவேலை ஆண்ட வருஷங்கள் எத்தனை? அதுக்கு ஆன்சர் வந்து 40 ஆண்டுகள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 28வது கேள்வி, இரண்டு பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார்? இரண்டு பொன் கன்றுகளை செய்து வைத்தது யார்? இந்த செய்யறதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு தொழுது கொள்றதுக்காக போகிறாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ண, எதுக்காக எல்லாரும் எருசலேம் போனோம், நம்ம ஊர்லேயே ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொன் கன்றுகளை செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அந்த கன்று செய்து வைத்தது யார் அப்படின்றது தான் கேள்வி. 28வது கேள்வி, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எரோபெயாம், 12:26 இருக்குது. 29வது கேள்வி, இரண்டு பொன் கன்றுகள் எங்கே வைக்கப்பட்டது? ரெண்டு வெவ்வேறு இடங்களில் வைக்கிறாங்க, அது எந்த இடம் அப்படின்றது தான். அது 29வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தேல், அதுக்கப்புறம் தான். அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 12:29 இருக்குது. அடுத்து வந்து 30வது கேள்வி, தீர்க்கதரிசியை கொன்ற சிங்கம் அருகே நின்ற இன்னொரு விலங்கியது? அது இந்த கதை நமக்கு தெரியும், சுவாரஸ்யமான ஒரு கதை. படிச்சிங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி கடவுள் சொல்ல கேட்டு போகிறாரு, ஆனால் வந்து அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் அங்கே தங்குறாரு. அது கடவுளுடைய சொல்ல மீறினதுனால ஒரு சிங்கம் வந்து அந்த தீர்க்கதரிசியை கொண்டுடுது. அப்போது வந்து சிங்கத்துக்கு பக்கத்தில் இன்னொரு விலங்கு நிற்குது, ஆனால் அந்த விலங்கு வந்து சிங்கம் எதுவுமே பண்ணலை. தீர்க்கதரிசி, அந்த பக்கத்தில் ஒரு சிங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு விலங்கு நிற்குது. ஸோ அந்த விலங்கோட பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. 30வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கழுதை, 13வது அதிகாரம் 24வது வசனம். அடுத்த கேள்வி 31வது கேள்வி, எரோபெயாமின் குமாரனாகிய யார் வியாதியில் விழுந்தான்? எரோபெயாமினுடைய குமாரன் ஒருத்தர் வந்து சிக்காவுறாரு, அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்றது தான். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அபியா, 14:1 இருக்குது. அடுத்த கேள்வி 32வது கேள்வி, யாருடைய சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும்? இதே மாதிரி இன்னொரு வசனமும் வருது, அதனால தான் வந்து அதிகாரம் கொடுத்துருந்தேன். ஸோ எந்த அதிகாரத்தில் அப்படின்றத சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ 32வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து எரோபெயாம், 32வது கேள்விக்கு ஆன்சர் வந்து எரோபெயாம். அடுத்த கேள்வி 33வது கேள்வி, சீஷாக் எந்த நாட்டு அரசன்? அவர் பேர் வந்து சீஷாக்கு, அவர் வந்து எந்த நாட்டினுடைய அரசன் என்பது தான் கேள்வி. ஆன்சர் வந்து எகிப்தி நாட்டினுடைய அரசன், 14:25 இருக்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 34வது கேள்வி, ரெகோபெயாமின் தாய் யார்? ரெகோபெயாமுடைய அம்மா பேர் என்ன அப்படின்றது. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமால், 14:31 இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? ஆசா யாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது, 15:11 இருக்குது. அதுக்கு அடுத்த கேள்வி 36வது கேள்வி, ஆசா எந்த ஆற்றண்டையிலே விக்கிரகங்களை சுட்டெரித்தான்? அந்த ஆசாவினுடைய
அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய விக்கிரங்களை வச்சு வணங்குறாங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதை போல் கடவுளுடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறாரு. அந்த விக்கிரங்கள்லாம் கொண்டு போய் ஒரு ஆற்றின் அருகில் என்ன பண்ணுறாரு, அந்த விக்கிரங்கள்லாம் சுட்டெரிக்கிறார். ஸோ அது எந்த ஆறு அப்படின்றது தான். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீதரோன் ஆறு, 15:13 இருக்கிறது. அடுத்த கேள்வி 37வது கேள்வி. திர்சாவிலே 7 ராஜாவாய் இருந்தது யார்? பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நாட்கள் அரசனாக அரசாட்சி பண்ணுறாரு. அப்போது அவர் வந்து திர்சா அப்படின்ற இடத்துல ஆட்சி பண்ணுறாரு. அவருடைய பேர் என்ன? 7 மட்டும் ராஜாவாக இருந்த அவருடைய பேர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரி, 16:15 இருக்கிறது. அடுத்த கேள்வி 38வது கேள்வி. இயல் எந்த ஊர்? இயல் என்றவர் அவர் எந்த ஊர் அப்படின்றது கேள்வி. 38வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தேல், 16:34 இருக்கிறது. 39வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எரிகோவை கட்டின மனுஷன் யார்? எரிகோ வந்து இடிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து கடவுள் சொல்கிறார் எரிகோ கட்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதன் வந்து துணிஞ்சு போய் அதை வந்து என்ன பண்ணுறான், அந்த இடிந்து போன பாழாய் போன அந்த எரிகோவை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கட்டுறாரு. அந்த மனுஷனுடைய பேர் என்ன? அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயேல். இயேல் என்பது அந்த மனிதனுடைய பேர். அதுக்கு அடுத்த கேள்வி 40வது கேள்வி. கீரித் ஆற்றண்டை தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? ரொம்ப என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரித் ஆற்றாண்டையில் தான் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இப்போ தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு கதை ஆரம்பிக்குது. ஒரு என்ன சொல்ல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வராரு. ஸோ அவருடைய பேர் என்ன? கீரித் ஆற்றாண்டை தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? அதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபர், உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து எலியா. 17:1-5 சொல்லப்படுகிறது. அடுத்த கேள்வி போகலாம். 41வது கேள்வி. தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் தந்த பறவை எது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர், ஈஸியான ஆன்சர் என்னென்னா காகம். 17:6 அடுத்தது வந்து 42வது கேள்வி. பானையின் எது செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எது குறைவதும் இல்லை? ஸோ இங்கே ரெண்டு ஆன்சர் வரணும். அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பானையின் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைவதும் இல்லை. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 17:14-16 43வது கேள்வி பார்க்கலாம். சமாரியாவிலே எது கொடியதாக இருந்தது? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம், 18:2. அதுக்கடுத்து கேள்வி 44வது கேள்வி. தீர்க்க தரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்த மனிதன் யார்? இது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப டாப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகளை ஒழித்து வைத்து பராமரித்த மனிதன் யார்? அவர் வந்து என்னென்னா ஒரே இடத்துல எல்லோரும் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஐடியா பண்ணி ரெண்டு வெவ்வேறு இடத்துல வச்சு பராமரிக்கிறாரு. ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒபதியா, 18:4 இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 45வது கேள்வி. தூதனால் உணவு கொடுத்து காப்பாற்றப்பட்ட போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? தூதனே வந்து காகம் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூதன் வந்து சாப்பாடு கொடுக்குறார். தேவ தூதன் வந்து சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுறாரு. அப்போ தூதனால் உணவு கொடுத்து காப்பாற்றப்பட்ட போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார் அப்படின்றது தான். ஸோ 45வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எலியா. எலியா தீர்க்கதரிசியை என்ன பண்ணுது, தூதன் வந்து உணவு கொடுத்து காப்பாற்றுறாரு. 46வது கேள்வி. பூமி அதிர்ச்சிக்கு பின் எது உண்டாயிற்று? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 17:12 இருக்குது. 47வது கேள்வி. யாருடைய பட்டயத்துக்கு தப்பினவர்களை எலியா கொன்று போடுவான்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எகு, 19:17 இருக்கிறது. 48வது கேள்வி. எலிசாவின் தகப்பன் பெயர் என்ன? அதாவது எலிசாவினுடைய அப்பா யார், யாருடைய மகன் தான் எலிசா அப்படின்றதான். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாத், 19:19 இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 49வது கேள்வி. ஒன்று ராஜாக்கள் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிற மொத்த அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான், தெரிஞ்சதுதான், 22 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்தது 50வது கேள்வி. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இது படிக்கும்போது என்னென்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் கற்றுக்கினேன், வித்தியாசமான அனுபவங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தப்பிச்சு போன வேலைக்காரர்களில் தேடி போன ஒரு மனுஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் வந்து தேவதூதனே வந்து ஒரு தீர்க்கதரிசியை போஷிக்கிறாரு, அப்புறம் காகம் வந்து
பார்த்தீங்கன்னா ஏதாவது உணவு வச்சா எத்தின்னு போகிறது தான் அதோடைய கேரக்டர். ஆனால் அந்த காகம் வந்து சாப்பாடு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து சாலமோனுக்கு அப்புறம் அந்த அரசாட்சி அந்த ராஜ்யம் வந்து ரெண்டாக உடையுது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாத்தான்வேல் வந்து ரொம்ப அழகாக போய் தாவீதுக்கிட்ட பேசுகிறாரு சாலமோனுக்கு அந்த அடுத்த அரசாட்சியினுடைய அதிகாரம் கிடைக்கணுன்றதை பற்றி. பச்சைபால் வந்து பேசுகிறாங்க, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைக்கிற ஒரு மனிதன் உபதியாக என்ன பண்ணுறாருன்னா 50-50 பேராக என்ன பண்ணுறாரு, ரெண்டு வெவ்வேறு இடத்துல ஒழிக்க வச்சு அந்த தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறாரு. அப்புறம் வந்து கடவுளுக்கு என்ன சொல்கிறது உகந்த வேலைகளை செய்கின்ற ராஜாக்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 7 நாள் ஒரு ராஜா ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, அதையும் வந்து விடாமல் அதை 7 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு ராஜாக்கள் புஸ்தகத்தில். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன் பால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.